வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ்கோடி அரிசல்முனை, அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போய் அரிசல்முனை போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, தனுஷ்கோடிக்கு வந்து இது வரைக்கும் ஃபோர் வீல் ஜீப் மட்டும்தான் போகும். இது என்ட்ரி ஃபீஸுங்க, இவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 20 ரூபா. எதுக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன சொன்னால், முன்னாடி சொன்ன மாதிரி தான், முதல் வந்து ஃபோர் வீல் டிரைவ் மட்டும்தான், ஜீப் மட்டும்தான் போகும். ஏன்னா ரெண்டு மண்ணாக இருக்கும், மாட்டிக்கும், பலகையை போட்டு போட்டு எடுத்து போவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அழகான பைபாஸ் மாதிரி சூப்பர் ரோடு போட்டிருக்காங்க. நம்ம வந்து ரெண்டு சைடு கடல், நடுவில் போகிறோம், அவ்வளோ அருமையாக இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி அரிசல்முனை, தனுஷ்கோடி வந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் வருங்க. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அரிசல்முனைங்கிறது. அரிசல்முனை தான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். அங்கேருந்து இலங்கை வந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இலங்கை வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ரெண்டு சைடு பாருங்கள் கடல். நான் வந்து மொபைல் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் லெஃப்ட் ரைட் திருப்பியிருப்பேன். பாருங்கள் அவ்வளோ ரோடு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் வீடியோவை ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது 20 நிமிஷம் வந்துச்சு எனக்கு. 20 நிமிஷம் போட்டால் கட்டுப்படியாகாதுல்ல. இப்போ இந்த இடம் தான் வந்து தனுஷ்கோடிங்க, லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தனுஷ்கோடி வீடியோ வந்து ஒன்று தனியாக மேக் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரைட் சைடு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. எல்லாமே வந்து அந்த ஒரு சுனாமி வந்துச்சு பாருங்கள், அந்த சுனாமியில் அந்த தனுஷ்கோடி ஊரே அழிஞ்சது. அதோடய சுவடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அந்த இடிந்த கட்டிடங்கள். அதுவும் இடிஞ்சிருச்சுன்னா அந்த தனுஷ்கோடி இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடுங்க. இதுதான் தனுஷ்கோடி, அது தனுஷ்கோடி லைட் ஹவுஸு. இந்த வீடியோ தனுஷ்கோடியோட அந்த இடிஞ்ச கட்டிடங்கள்லாம் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா, பூரா வந்து அந்த சிப்பியில் வந்து அந்த கைவினைப் பொருட்கள் எல்லாமே இந்த கடைகள் இருக்கும், ப்ளஸ் மீன், ஃபுட்டு, சாப்பாடு. ரமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட்டு நிறைய கிடைக்கும், மீன், நண்டு, இறால், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒரு சிலர் ராமேஸ்வரத்து கோயிலுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி கடல் இருக்கிறனால சீ ஃபுட்டு தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தனுஷ்கோடியை தாண்டிட்டோம், இப்போ வந்து அரிசல்முனை போயிட்டுருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. போகிற வழியில் வந்து நாங்கள் கோதண்டராமன் கோவில் ஒன்று இருக்கும், அந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த கோயில் என்ன சிறப்புனா, ராமர் வந்து இலங்கை மன்னன், அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு, இலங்கை மன்னரை வந்து போரில் வந்து வென்று, அவர் ராவணனை வந்து போரில் வென்று, அவரோட தம்பி விபீஷணன் அவருக்கு வந்து இலங்கை மன்னராக முடிசூடி அடைந்தால் அந்த கோதண்டராமர் கோவில். அங்கே வந்து அந்த ராமர் பாலம் போட்ட அந்த ராமர் பாலத்தோட அந்த கல், மிதக்கும் கல் வந்து அங்கே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல, நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அரிசல்முனை வந்து ஒரு நல்ல பிளேஸ், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தூண் இருக்கு, ப்ளஸ்ஸு அசோக முத்திரை இருக்கும், 4 பக்கமும் சிங்கம், பார்க்கவே நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் போகிறேன், சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப உங்களை மாதிரி நான் ரொம்ப ஆவலாக போனேன், ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மணல் தான் அங்கே ஃபுல்லாக, இந்த மாதிரி மணல் தான், ரெண்டு சைடு கடல், இந்த மணல். ஆனால் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிது, இப்படி போகும்போது தனுஷ்கோடி பக்கத்தில் வந்து நம்ம ஆர்மி, அதாவது கடல் பாதுகாப்புத்துறை, அவங்களோட அந்த தரையிலேயே போகும், தண்ணியிலும் போகும் பார்த்திங்களா, அது பேர் தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டி வந்து நின்றுருந்துச்சு, அவங்க மேபி ஏதோ சிக்னலுக்காக வந்து ஒரு மேலே வச்சு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரையில் நிப்பாட்டி.
ஸோ அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், வேண்டாம் அது வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, வீடியோ எடுத்ததாக ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அது நான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறேன். அன்றைக்கி அவ்வளோ பெருசாக இருக்குது, ரெண்டு ப்ரொஃபலர் வந்து மேலே இருக்கும் ஃபேன் மாதிரி, தரையிலையும் போகும் தண்ணியிலையும் போகும், அந்த அந்த ஒரு ஷிப் மாதிரி, ஷிப்னு சொல்ல முடியாது போட்டு பார்த்தீங்களா, கடல் கடல் நெருங்கிச்சு பார்த்தீங்களா பக்கத்தில். இப்படியே போனோம்னா ராம் இது நேராக அப்படியே ரோடு போட்டாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம், 16 கிலோமீட்டர் தான். இதே மாதிரி போட்டாங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் ஸ்ரீலங்கா போயிடலாங்க. இந்த மாதிரி இந்த ரோட்டில் போட்டாங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம நெருக்கி வந்துட்டோம். ஏன்னா டிராஃபிக் பார்த்திங்களா, ஏன்னா இது டெட் எண்டு, அந்த இடத்துல ஒரு பேரிகார்டு வச்சுருக்காங்க, ஒரு சின்ன ஒரு இது யூட்டர்ன் போடுற மாதிரி இடம் இருக்குது. என்ன ரீசன், அப்படியே போயிட்டு அங்கே ஆளுகளை இறக்கி விட்டு ரிட்டன் வந்துடணும், வந்து இந்த மாதிரி ரோட் சைடில் தான் பார்க் பண்ணணும், ஏன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. அந்த ஒரே ரோடு டெட் எண்டு, யூட்டர்ன் போட்டு வரணும். அதனால் நம்ம வந்து போகும்போதே இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக லிஃப்டில் ஓரம் நீப்பாட்டி ஆளுகள் நடந்து போய்க்கலாம். பார்த்தீங்களா ராமேஸ்வரத்தில் பஸ்ஸெல்லாம் விட்ருக்காங்க, இது வந்து ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயந்தான். மொதல் வந்து மணலில் 4-வீல் டிரைவ் மட்டும் தான் போகும், ஓன் வெஹிக்கிள்லாம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ இந்த ரோடு போட்டனால இவ்வளோ கூட்டம் பாருங்கள், ரெண்டு சைடும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி முன்னாடி போய் அங்கே இறக்கி விட்டுட்டு யூட்டன் போட்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் போன டைமில் வந்து கூட்டம் சரி கூட்டம் இருந்த வரைக்குமே நான் அங்கே ஒரு மணி நேரம் இருந்தேன், ஒரு மணி நேரம் வண்டி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய வாய்ஸ் இல்லாமல் கொஞ்ச நேரம் நீங்கள் கேளுங்க. நேராக போனோம்னா ஸ்ரீலங்கா பார்க்கவே ஒரு அவ்வளோ அழகான ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.